இந்துக்களின் தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை எரிக்க வேண்டும் என திருமாவளவன் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கூறிய கருத்துக்கு தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத் தலைவர் மா வெங்கடேசன், திமுக கூட்டணிக்கு பின் எப்படிப்பட்ட மனநிலையில் திருமாவளவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக கூறியுள்ளார். எழுத்தாளர்கள் தாங்கள் கொண்ட கொள்கையை அவர்கள் எந்த கொள்கையாக வைத்திருந்தாலும் சரி, அந்த கொள்கையை அவர்கள் தங்களுடைய எழுத்தின் மூலம் சொல்லலாம், அதை அவர்கள் பரப்பலாம், அதை அவர்கள் பேசலாம். அவங்களுடைய கருத்து சுதந்திரத்திற்காக எங்களுடைய உயிரை கூட கொடுப்போம் என்று சொல்கின்ற பல குழுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த பல குழுக்கள்ல ஒரு குழு விசிகாவினுடைய தலைவர் சகோதரர் தோல் திருமாவளவன் அவர்கள் தான். கருத்து சுதந்திரத்தை பற்றி புத்தகம் எழுதினா அதை காப்போம் என்று சொல்கின்ற சகோதரர் தோல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க பாருங்க. நிறைய பேர் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரன் கூட ஒருத்தன் எழுதியிருக்கான், இந்துக்களின் தலைவர் அம்பேத்கர்னு. அதை வந்து எரிக்க வேண்டிய புத்தகம் அது. அந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அப்படிதான் பேசுவீங்க. எழுத்தாளர்களின் கருத்து சுதந்திரத்தை காப்போன்னு சொல்ற சகோதரர் தோல் திருமாவளவன் அவர்கள் இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த புத்தகத்தை எரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு புத்தகத்தை எரிக்கணும் அப்படின்னு மக்களை தூண்டி விடுவது என்பது பாசிஸ்டுகளோட வேலை. இவர் உண்மையிலேயே இவர் ஆழ்மனதுல தன்னை ஒரு பாசிஸ்டாக தான் அவர் கருதி கொண்டிருக்கிறார். அந்த புத்தகம் அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னா, அல்லது உண்மையிலேயே அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிராக இருந்தது என்று சொன்னா, இவர் என்ன செய்யணும், அந்த புத்தகத்திற்கு மறுப்பு சொல்லணும். ஆதாரபூர்வமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லி இருக்காரு, இந்த புத்தகத்துல என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் விளக்கி இருக்கணும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அந்த புத்தகத்தை உண்மையிலே எரிக்கணும், அதை படிச்சா அப்படிதான் தோணும் எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை அவர் திசை திருப்புகிறார். இதை மக்களை திசை திருப்புறது மட்டும் இல்ல, மற்ற எழுத்தாளர்கள் தங்களுடைய கொள்கைக்கு எதிராக யாரும் எழுதிவிடக் கூடாது என்கின்ற எண்ணமும் அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. அதனாலதான் அவர் அந்த புத்தகத்தை எரிக்கணும் அப்படின்னு சொல்றார். எரிக்கணும்னு என்கின்ற எண்ணம் வந்துட்டாலுமே அவர் பாசிஸ்ட் தான். அவர் அதுல வேற மாற்று கருத்துக்கே இடம் இல்லை.